ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிட்டட். இன்னைக்கு நான் வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டார்ட் பண்ணிட்டு அதுல ஃபிளான், அதுக்கு மேல வந்து சாக்லேட் மூஸ் வச்சு பிரசென்ட் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வந்து பவுடர் பண்ண சுகர். நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா கிரீமியா மாறிடும். இப்ப வந்து ஒரு முட்டை வந்து உடச்சு ஆட் பண்ணிக்க போறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 கப் மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி டோ அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, கட்டி வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப இதை ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது வைக்கணும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருந்தது. இப்போ வந்து இதை ஒரு பூரி கட்டையால் வச்சு நம்ம திரட்டிக்க போகிறோம். டைரெக்டாக பண்ணக்கூடாது. ஸோ அது மேலே ஒரு ஷீட் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பட்டர் எக் இருக்கிறதுனால பிசு பிசுன்னு ஒட்டும். இப்போ வந்து நம்ம டார்ட் ஷேப்புக்கு வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஏன் டார்ட் ஷெல் இது, அதுக்கு மேலே ஒரு ரிங் வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி நம்ம டார்ட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் வந்து எடுத்துருங்க. இப்ப இதை பேக் பண்ணும் போது பொங்கி வரக்கூடாதுன்னு ஃபோர்க்கால குத்திக்கிறேன். இது நல்லா இருக்கும். இந்த டார்ட் பார்க்க பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது அவன்ல வந்து 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருந்தது, நல்லா பிஸ்கெட் மாதிரி இருந்தது. ஸோ இது உள்ளதான் நான் வந்து ஃபிளான் ரெசிபி பண்ணி வைக்க போறேன். ஸோ ஸ்டஃபிங்கா நல்லா இருக்கும் இதை சேர்த்து சாப்பிட. ஃபிளான் ரெசிபிக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு கிரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கிரீமியா ஆகட்டும் இந்த அளவுக்கு. இது மாதிரி நல்லா க்ரீம் ஆனதுக்கு அப்புறம் 1 முட்டையை உடச்சு ஆட் பண்ணிக்க போறேன். 1 முட்டையை உடச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை. இது மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரீம் சீஸு, 1 முட்டை, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. இது நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறம் எவாப்ரேட்டட் மில்க்குன்னு சொல்லுவாங்க, காய்ச்சின பால் அது 1/2 கப்பு, 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் க்ரீம் சீஸில் வந்து கொஞ்சம் திரி திரியாக இருக்கிறதுனால வடிகட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வடிகட்டினதாக வந்து நம்ம டார்ட்டில் ஊற்றி பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஊற்றி 25 மினிட்ஸ் வந்து 200 டிகிரியில் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கேரமலைஸ்டு பாவக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கேரமல் சாஸ் இருந்தது அதை மெல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோ வந்து கேரமல் சாஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்ச பாவக்காவை ரிங் ரிங்காக போட்டு இதை நல்லா வந்து மேலே கோட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அவன்லேருந்து பேக்காய் வந்துருச்சு நம்ம டார்ட்டு, நல்லா சூப்பராக இருந்தது. இது மேலே வந்து சாக்லேட் மூஸை வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து டார்ட்டு, செகண்ட் லேயர் வந்து ஃப்ளானு, தேர்ட் லேயர் வந்து சாக்லேட் மூஸு. இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நிஜமாகவே இது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சீஸ் கேக் சாப்பிட்றோம்ல அது மாதிரி இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. தேங்க்யூ.